தருமபுரி மாவட்டம் அரூர் அம்பேத்கர் நகரில் உள்ள ராஜேந்திரபாபு பத்மபிரியா தம்பதியினருக்கு 2 வயதில் தீக்ஷா என்ற பெண் குழந்தை உள்ளது. குழந்தை தீக்ஷாவின் முன் யார் என்ன செய்தாலும் அதை உடனடியாக திருப்பி செய்கின்ற சொல்கின்ற பழக்கம் இருந்துள்ளது. தொடர்ந்து குழந்தைக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறது என தெரிந்து கொண்ட தாய் பத்மபிரியா, உலக நாடுகளின் தேசிய சின்னங்கள், பறவைகள், விலங்குகள், தேசிய தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், பூக்கள், தமிழகம் மற்றும் ஆங்கில மாதங்கள், வார நாட்கள், ஆங்கிலம் மற்றும் தமிழில் கூறுவது, சுவைகள், கோபம், புன்னகை, வெட்கம் போன்ற முகபாவனைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை குழந்தைக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுத்துள்ளார். இந்திய மாநிலங்களின் பெயரை கூறினால் அதன் தலைநகரங்களை சொல்வது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை செய்து வருகிறார். குழந்தை தீக்ஷாவின் நினைவாற்றலுக்காக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். தலைவர்கள் போட்டோ வந்து 14 நிமிஷம் 118 தலைவர்கள் போட்டோ ஐடென்டிஃபை பண்ணுவா, பிளஸ் சொல்லவும் செய்வா, நம்ம காமிச்சா அதை சொல்லவும் செய்வான். அப்புறம் தலைநகரங்கள் சொல்லுவா, ஆக்ஷன்ஸ், சிரிப்பு, கோபம், அழுகை, பாவம் இதெல்லாமே வந்து ஆக்ஷன் மூலியமா சொல்லுவா. அப்புறம் ஜிகே க்வெஸ்சன்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி நிறைய ஒரு டைம் சொன்னாவே டக்குன்னு புரிஞ்சுப்பா. நாங்களும் அவளுக்கு எந்த அவளுடைய லாங்குவேஜில் எப்படி அவளுக்கு சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி நாங்களும் அவளுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம். குழந்தை தீக்ஷா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதை அறிந்த கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதந்திர தினத்தன்று நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளாா்.